Good morning. Good morning. ஏமா ரேக்கு ஏப்படி புடவையே கட்டிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பண்ற. நீ மாத்திரம் புடவை கட்டிண்டா எப்படி இருப்ப தெரியுமா? அப்படியே பர்வதம் மாதிரி இருப்ப. யார் சார் பர்வதம்? என் ஒய்ஃப் வேலை போயிட்டா. போயிட்டாங்களா? புண்ணியவதி சார். ஆமா ஏலைட்ட பஸ் பிளேட் டவுனா இல்ல ஏதாவது கிளப்ல டான்ஸ் நடக்கிறது நுழைஞ்சு நின்று பாத்துட்டே இருந்தியா? ஏலைட்ட நான் ஏன் லேட்னு கேக்குறதுக்கு நீங்க யாரு? மேனேஜரே கேக்குறது இல்ல. அவன் எப்படி கேப்பான்? அவர் எப்படி கேப்பார்? அவர் தான் உன்ன பார்த்து உன்ன பல்ல இழிச்சுண்டு யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக் மிஸ்டர் விபூதி ஐயர். எனக்கு அப்பா அம்மா கைலாசம்னு பேர் வச்சிருக்கா. Would you please mind your own business? சரி சரி எனக்கு ப்ரமோஷன் வரட்டும். உன் ட்ரெஸ்ல இருந்து இன்டர்வியூ பண்ணி உன்னை ஒரு பொண்ணா மாத்தி காட்டுறேன். பாத்துட்டே இரு. உங்களை வேலை தூர் கூப்பிடுற. Good morning, sir. Good morning. Hey, you look fantastic today. Thank you, sir. Eric D'Souza ke 8th nikke Delhi ke oru ticket confirm undu. Yes, sir. Appadiye the list prakaram 7 perku next available flight la Paris ku confirm panni ticket erpar pannu. Okay, sir. You want Mr. Prabhu? Kindly hold him, please. அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரபு ஹியர். என்ன புதுசா இன்ட்ரோடக்ஷன்? நான் ரேகா பேசுறேன். அட ரேகாவா? நான் யாரோ நினைச்சு வழக்கமா பேசுறபடி ஐ அம் சாரி யார். உங்ககிட்ட கொஞ்சம் ஆபீஷியலா பேசணும். ஆபீஷியலா பேசணுமா? வாட் கேன் ஐ டு ஃபார் யூ மேடம்? ஜஸ்ட் எ மொமெண்ட். ஃளைட் டிக்கெட் டு மிஸ்டர் எரிக் டிசோசா டு டெல்லி. ஹ்ம் ஆன் 8. ஓகே தென் 7 tickets to Paris on the next available flight. Names and details will be sent to you later. Okay? Right, madam. இப்போ கொஞ்சம் அன்அஃபிஷியலா பேசலாமா? சௌக்கியமா இருக்கேன். ரெண்டு காஃபி சாப்பிட்டேன். இனிமே தான் ஒர்க்கே ஆரம்பிக்கணும். அப்படியா? நேத்து டிஸ்கோ பத்தி அவன் அழுத்தம் என்ன? அவன் யார் அவன்? பீட்டர் அலெக்ஸா. ஃபுல்லா பூஸ்ட் பண்ணிட்டு ஹீ ஸ்பாயில்ட் தி ஹோல் ப்ரோக்ராம் யார். அது இருக்கட்டும். ரேகா, அந்த ரெட் மேக்ஸில் வந்தாளே அவன் யாரு? எனிதிங் இன்ட்ரெஸ்டிங்? ஒரு ரசிக இன்னைக்கு ஈவினிங் டிஸ்கோ கிளப். தாத்தா தா மாறும் காடு செல்லும் வேதம் படித்திடுவோம்.
Thank you.
என்ன ரேகா திடீர்னு இப்படி என்ன கேட்ட ரேகா 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 ஒண்ணு இல்ல ரேகா ஒண்ணு இல்ல ரேகா என்ன ரேகா ஓகே இட்ஸ் ஓகே பேசுறேன் மாமா ஏய் நீ சரியான ஒரு வார்த்தை சொல்லு
நான் ஏன்ட்டு உட்கார்ந்து வேண்டாம். நாங்க இப்படி ஒண்ணு சொல்றோம், நீங்க இப்படி பிரியாணி பிடிக்க கூடாது. ஆமா தம்பி, உனக்கு ஒண்ணுமே புரியாது. சாமி மேல வேற வேதனைப்படுறேன், பெரிய ஒரு வேதனைப்பட்ட. அதானே போன நிறுத்துக்க. அப்பா, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். எல்லாமே சக்சஸ் தான்டா, நோ டவுட் இன் இட். மாமா, முத முதல்ல வந்திருக்கோம், பாயசம் வைக்கலாமா? உன் இஷ்டம் தான், நான் வேண்டாம்னு சொன்னா நீ கேட்க போற? ஒண்ணு இல்லடா, புது பொண்ணு, எல்லாமே கத்துக் கொடுக்க வேண்டியிருக்கு. முறை பொண்ணுதா, சமயத்துல நல்லாவே முறைக்குது. அரே யார், வலு கட்டாயமா கட்டின கல்யாணத்துக்கு பாத்தி வரையா? எம்மாடி, அந்த பாத்திரத்தை கொஞ்சம் மெதுவாவே. ஆபீஸ் வரேன்ல, அங்க பாத்திக்கிட்ட எல்லாம் பேசிக்கலாம். மாமா, கொஞ்சம் வரீங்களா? மாமா, நான் தான். விறகு என்னம்மா? விறகு எங்க மாமா? நாடார் தொட்டியில. இத பாரு, இங்க விறகுலாம் கிடையாது, கேஸ் தான், வச்சா பத்திக்கும். ஒழுங்கா வைக்க விட மாட்டானுங்களே. ரயில விட்டு வந்தது வழியில ஒரு ஆறு பார்த்தோமே, அங்க போய் துணி துவைச்சிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன். அம்மா, அந்த ஆறு எங்க இருக்கு? ஆறு மெட்ராஸ்லயா? அத பெரிய ஆறு ஓடுதே. பெரியாரா? மவுண்ட் ரோட்ல பெரியார் சிலைதான் இருக்கு. பெரிய ஆறு எங்க ஓடுது? ஓ, கூவத்த சொல்றியா? அம்மாடி, நீ அங்கெல்லாம் குளிச்சுட்டு இங்க வராத, அங்கே இருந்துடு. ஏன் மாமா? அந்த நாத்த எனக்கு பிடிக்காது. என்ன சொல்றீங்க? இத பார், அது ஆறு இல்ல, ஆறு மாதிரி ஓடுற ஒரு சாக்கடை. இப்ப உன் வசதி எப்படி? ஐய, அப்ப நான் இங்கேயே குளிச்சுக்கிறேன். முதல்ல அதை செய். கிராமமா இருந்தாலும் கிளாமராவே இருக்கா. விட்டு பிடிப்போம். என்ன கிளைமேக்ஸ் டிஸ்கஷன்? ஹீரோயின் செஸ் பட்டன் கிடைக்காம ஹீரோ திண்டாடுறான் பாரு, அந்த இங்கிலீஷ் படத்தை பத்தி இவங்க ரெண்டு பேரும் ஒரே டிஸ்கஷன். பரவாயில்ல, நம்ம லேடிஸ் ஹாஸ்டல் நல்ல முன்னேறி இருக்கு. ஏண்டி சீதா தனியா உட்காந்துட்டு இருக்கா? ஹஸ்பண்ட் உதறிட்டு வந்துட்டுமேனு வழக்கம் போல வருத்தப்படுறாள் என்னவோ. ஏ சீதா, ஏ ஏ, என்ன தனியா உட்காந்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைக்கா, நான் இன்னைக்கு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது எங்க அங்கிள் வந்தாரு. உன் ஹஸ்பண்ட் பிரிஞ்சு தனியா வாழறது ரொம்ப தப்புன்னு கோச்சுக்கிட்டாரு. உடனே குழப்பம் வந்துருச்சாக்கோ. ஹாஸ்டல்ல விட்டு நேரா போய் புருஷன் கால விழுந்து கதறி அழுவணும்னு முடிவு செஞ்சுட்டியாக்கோ. அதுக்கில்ல ரேகா, நான் அவசரப்பட்டுட்டேனோன்னு என் மனசு. எதுக்கு நீ வருத்தப்படணும்? பிடிக்கல, ஒத்து வரலன்னு தானே பிரிஞ்சு வந்த. தூக்கேறி அந்த ப்ராப்ளத்தை, இனிமே உன் எதிர்கால என்னன்னு யோசனை பண்ண. ரேகா, யோசிச்சு ஒரு முடிவு கர வேண்டாமா? நாலு பேர் சொல்லும்படி ஆகக்கூடாது பாரு. நாலு பேர் சொன்னா என்னடி? கணவனே கண் கண்ட தேவங்கிறதெல்லாம் அந்த காலம். சரிப்பட்டு வரலன்னு செருப்பு மாத்திக்கல, அது மாதிரி. குட் நைட். சவுந்தலா, என்ன மாமா? ஐயோ, இத பாரு, மாமா மாமா எல்லாம் கூப்பிடாத. ஏன் மாமா? மறுபடியும் பாத்தியா, அப்படி எல்லாம் கூப்பிடாதம்மா. அது எப்படி முடியும்? எங்க அம்மாவுக்கு நீங்க தம்பி, அப்ப எனக்கு மாமா தானே? அதெல்லாம் நம்ம ஊர்ல, இந்த ஊர்ல மாமா மாமா எல்லாம் கூப்பிட்டா அது ஒரு டைப் ஆயிட. வேண்டாம், விட்டுடு. சரி மாமா. ஐயோ, சரிங்க. அம்மா, இப்ப எதுக்காக கூப்பிட்டீங்க? மறந்துட்டேன் பாத்தியா. வா. எங்க? வா. எங்க? பாத்தியா. ஹாய் துணி, ஏல உங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சது? ரெண்டு நாள் உங்க கூட பழகுறேனே, இது கூட தெரியாது.
இதுக்குள்ள நீ இருந்தா எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும். இப்ப அசிங்கம் தான் அழகு. Don't try. I band it. இது உங்களுக்கு அழகா இருக்குங்க. அதுவும் உனக்கு தான். இது என்ன, இது தலை நீ கோர போடுற மாதிரி இருக்கு. Fantastic. இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? You look like an angel. அப்படினா தேவதை, என் தேவதை. Hello, anybody inside? I'm coming. Hi, Rekha. Hi, Prabhu, you bloody scoundrel. Hardly congratulations. What? Thank you. You tell us you're getting married. Right. Okay, wait. இது வந்து ரெண்டு நாள் முன்னாடி வந்த லேட்டஸ்ட் ஃபேஷன். இந்தியன் கல்ச்சரையும் அமெரிக்கன் கல்ச்சரையும் ஒன்னா இணைக்கிறதுக்காக நியூயார்க்ல நடந்த மீட்டிங்ல இந்த ட்ரெஸ் செலக்ட் ஆயிருக்கு. இட்ஸ் குட். ரேகா, வாட் யூ லைக் டு ஹேவ், கூல் ட்ரிங்க் ஆர் ஹாட் ட்ரிங்க்? எனிதிங். செக்கோ, காபி கொண்டு வாமா. ரொம்ப வெக்கப்படுறேன். கைய வெட்டணும். என்னமா சொல்ற, பொம்பளையா இல்ல கோயில் மடான்னு தெரியலையே. You know what happened in Raj party? What happened? Good thing you didn't come. எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு? Forget it. இனிமே என்ன, நீங்க வந்துட்டீங்க, நானும் இருக்கேன். இனிமே வழக்கம் போல டிஸ்கோ ஆட்டம் தான். ஆடுவடி ஆடுவ, காலை ஒட்ட நினைக்கிட மாட்டேன். என்ன ரேகா சொல்ற, எனக்கு புரியலையே. ஐயோ, இன்னுமா புரியல? இத பாருங்க, ஆபீஸ் முடிஞ்சது நீங்க வந்துட்டீங்க, நான் அப்படியே வந்துடுறேன். அப்புறம் என்ன, யூஷுவல் டான்ஸ் தான். யூஷுவல் டிஸ்கோ தான். யா, காபி வந்துச்சு. அண்ட் தென் என்ன சமத்துல, இது காபி கொட்டிட்டியே. தட்ஸ் ஆல் ரைட். சரி, உள்ள போய் வேற ட்ரெஸ் எடுத்து பாப்போ. பரவாயில்ல, நான் ஹாஸ்டல்ல போய் மாத்திக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. ஓகே தென், சி பிரபு, சி சகுந்தல. என்ன சமத்துல, முத முதல்ல உன்னை பார்க்க வந்தவங்க மேல இப்படி காபி கொட்டிட்டியே? ஏதோ தெரியாம கொட்டிட்டேங்க. ஆமா, ரேகா என்ன உங்க கூட இப்படி பழகுறா? தொட்டு தொட்டு பேசுறா, இடிச்சு இடிச்சு பேசுறா, மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஆமா, நீங்க எல்லாம் இப்படிதான் பழகுவீங்களா? இதப்பார், இதெல்லாம் இங்க சகஜம்மா. நாங்க ரொம்ப ஜாலியா பழகுமே தவிர மனசுல ஒண்ணு வச்சுக்க மாட்டோம். அது மட்டும் இல்ல, ரேகா ரொம்ப நல்லவ. என்ன நல்லவளோ? நீ புரியாம பேசுற, அவ மனசுல ஒண்ணுமே இல்ல. என்னமோங்க, எனக்கு இதெல்லாம் சரியா படல. இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? கொஞ்சம் பேனா கடந்தரேளா. ஏயா, பேனா கூட இல்லாம நீங்க எல்லாம் ஆபீஸுக்கு ஏயா வரீங்க? எதைத்தான் கடன் கேட்கறதுன்னு ஒரு வியவஸ்தையே கிடையாதா? இதெல்லாம் சொல்றதுக்கு நான் வாயை திறந்தா உடனே நான் மேனேஜருக்கு கூஜா அப்படிங்க வேண்டியது. நான் இல்லாத போது விபூதி ஐயர் விபூதி ஐயர்னு கிண்டல் பண்ணி நக்கல் பண்ண வேண்டியது. அதுக்கு இல்ல சார், கடன் கேட்கறது ரொம்ப கெட்ட பழக்கம் ஐயா. இது எதுல கொண்டு போய் விடுந்துருமோ இல்லையோ? ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாள் ஞாபக மருதியா யாருகிட்டயாவது போய், ஓய் உங்க ஒய்ஃப ஒரு நாளைக்கு கடனா கூட கேட்க போறீ, அவன் உத உதன்னு உதைக்க போறான். வேணா கடன் கேட்டேன், இல்லங்க வேண்டியதானே, ஏன் சார் வளவளன்னு? இருங்கய்யா இருங்க, எனக்கு ப்ரமோஷன் வரட்டும். உங்களெல்லாம் இதே இடத்துல போட்டு கிழி கிழின்னு கிழிக்கிறேன். வேகாம்மா, யாரோ உங்க பெரியம்மாவா ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஓ ஆண்டி. ஹலோ ஆண்டி, எவ்வளவு நாள் ஆச்சு, என்ன திடீர்னு? கொஞ்சம் பாக்கணும்னு தோணிச்சு, அதான் வந்தேன். Oh, this is fantastic. என்ன சாப்பிடுங்க, காஃபி டீ? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, முதல்ல ரூமுக்கு போவோம், அப்புறமா ஆர்டர் பண்ணுவோம். சரி வாங்க. என்னடி இது, ரேகா ஆண்டி திடீர்னு வந்திருக்காங்க. இதோ பாரு ரேகா, சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்த என்கிட்ட எவ்வளவு பிரியமும் மரியாதையும் வச்சிருக்கேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீயும் முன்னேற்றம் அடைஞ்சு நாலு பேர் பொறாமப்படுற அளவுக்கு வளர்ந்துட்ட. பொறுப்பா ஒருத்தன் கையில உன்னை ஒப்படைக்கணும், நீயும் லைஃப்ல செட்டில் ஆயணுங்கிற ஆசையில உன்னை கேட்காமலேயே ஒரு நல்ல பையனை செலக்ட் பண்ணியிருக்கேன். காரணம், என் வார்த்தையை மறுக்க மாட்டேங்கிற தைரியம் தான். அது சரி, நீ முடிவெடுத்தா சரியா தான் இருக்கும். இவ்வளவு தூரம் சொல்லணுமா ரேகா? உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, நல்லா திங்க் பண்ணி சொல்லலாம். பையன் புத்திசாலி, அடக்கமானவன், ஸ்கூல் அஃபார்ட்ஸ்ல லெக்சரரா இருக்கான். அப்ப நல்ல கலாரசனை இருக்குன்னு சொல்லு. அப்படி இல்லைன்னா உன் போட்டோவை பார்த்ததுமே எஸ்ன்னு சொல்லியிருப்பானா?
அப்ப எனக்கும் பூர்ண சம்மதம் தான். கல்யாணம் செஞ்சு போறவன் ரொம்ப பாக்கியசாலி. கல்யாணம் பெங்களூர்ல ஆனா மெட்ராஸ்ல ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்கேன். யூ ஆர் கமிங் வித் யுவர் வைஃப். ஓகே? ஷூர் ஷூர். அவர் என்னவா இருக்காரு? லெக்சரர். பேர் ரங்கபாஷ்யம். ரங்கபாஷ்யம்? பேர் கொஞ்சம் மாடர்னா இருந்திருக்கலாம். அத பத்தி என்ன? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஆர்பி ஆர்பி ன கூப்பிட சொல்லி பாப்புலர் பண்ணிட மாட்டேன். ஓகே தென் சீ யூ. பை. என்னை நிம்மதியாக்கவள்.
எதையாவது நீயே நினைச்சுக்கிட்டு என்னை தடுக்க விடாது. முதல்ல என்னை புரிஞ்சுக்க. என்ன சொல்ல கொஞ்சம் நினைச்சு பாரு. உன் நாகரிகம் சொசைட்டி எல்லாம் பிரபுவுக்கு கரெக்ட், எனக்கு ஓகே. ஆனா சவுந்தலா சரியா வருமா? இந்த பாருக்கா, சில சமயத்தில் நம்ம பேசிடுறோம், ஆனா அது மத்தவங்க தலையில நெருப்பள்ளி போடுற மாதிரி ஆயிடுது. சவுந்தலா மாதிரி உள்ளவங்களே அழ வச்சிருது. அப்படி நான் என்ன பேசிட்டேன்? பிரபு கூட நான் பழகினது, எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொன்னது. ஆஹா, அப்புறம் சும்மா தமாஷா, பிரபுக்கும் எனக்கும் கல்யாணம் இருக்கும்னு சொன்னேன். நீங்க அதை தானே சொல்றீங்க? ஆமா, அதை நீ சொல்லிருக்கவே வேணாம். நீங்க அதை பத்தி தப்பா நினைக்கிறீங்களா? சாச்சா, நான் அப்படி நினைக்க மாட்டேன். ஓகே, குட் நைட். தேங்க்யூ, குட் நைட். ஆமா சார், நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரபு பேசுறேன். உங்க ரீஃபண்ட் சமாச்சாரம் தானே? யூ வில் கெட் தி ரிப்ளை வித் இன் 2 டேஸ். ஓகே ஓகே. வர 17ஆம் தேதி பாம்பேக்கு 18 டிக்கெட் ரிசர்வ் பண்ணனும். அவங்க மியூசிக் பார்ட்டி, கண்டிப்பா போய் ஆகணும். ஓகே டன், கண்டிப்பா போறாங்க. டெஃபினட் டிக்கெட் சார். ஹலோ ஹலோ, பிரபு ஸ்பீக்கிங். யார் பேசுறது? நான் மூர்த்தி பேசுறேன். ஹலோ மூர்த்தி, எங்க இருந்து பேசுற? ஓ, எழுத்தாப்புல இருந்து. போடா பேக்கு ஆபீஸ்ல. ஹலோ பிரபு, ஹவ் ஆர் யூ? என்னடா தனியா வந்திருக்கேன், வைஃப் இல்லையா? அதை ஏண்டா கேக்குறேன், அவ வேற ரூட்ல போயிட்டான். ஐயோ பாவி, தப்பா நினைக்காத. மெட்ராஸ் ரெண்டா விண்டு, அவ நார்த் மெட்ராஸ்லயும் நான் சவுத் மெட்ராஸ்லயும் வேற தேடிக்கிட்டு இருக்கோம். ஓஹோ, ஆளா, நான் ஏதோ விளம்பரத்துக்காக பொம்மையை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். எதையாவது அசைச்சுக்கிட்டே இருங்க சார், பாக்குறோம், தப்பா நினைப்பான்ல. மிஸ்டர் ராமதுர, இஸ் மை ஃப்ரெண்ட் மூர்த்தி. வேலை கிடைக்காம கஷ்டப்படுறேன் சார். என்ன மாதிரி தானே வேலைக்கு இங்க உன்னை பார்க்க வந்துக்கற? ஐயோ பாவம், இந்த வயசுல ஏன் சார் அழைச்சால்? நோ சான்ஸ், நீங்க போலாம். சுமரா, மிஸ்டர் ராமதுர பெரிய லீடிங் பிசினஸ் மேன். அப்படியா? ஐ எம் வெரி சாரி சார். என்ன பத்தி சுருக்கமா சொன்னோம்னா, ஐ எம் எ ஜீனியஸ், ஒரு பெரிய மேதை. அதனாலதான் இது வரைக்கும் வேலை கிடைக்கல. நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி தம்மா தூண்டு ஒரு சின்ன ஓபனிங் காமிச்சா போதும், எப்படியாவது உள்ள நெஞ்சு முன்னுக்கு வந்துடுவேன் சார், பிளீஸ். ஆமா சார், இவனுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு பண்ண மாதிரி பிளீஸ் டூ இட். ஆமா சார், இவனுக்கே வேலை கொடுத்த மாதிரி, ஆனா சம்பளத்தை மாத்திரம் எங்க கையில கொடுத்துருங்க. ஆமா, இவர் நம்பிக்கையானவர் தானே சார்? என்ன கேள்வி கேட்டீங்க சார்? இந்த மோரகட்டையை பார்த்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுச்சு, கொழுத்த அமாவாசையில கும்மி இருக்கு, அவளை இழுத்துக்கிட்டு போய் திருட்டு தாலி கட்டினேன். இன்னி வரைக்கும் அவளை நான் கைவிடல, அவளை நம்பிக்கையானது சார். இவன் அப்படிதான் ஓவரா பேசுவான், ஆனா நல்லவன், டீசென்ட் மேன். இவனுக்கு நான் கேரண்டி தரேன். ஏ, நான் கேரண்டி. இவருக்கு என்னால வேலை கொடுக்க முடியும், ரொம்ப பொறுப்பான வேலை. அந்த வேலையில என்னுடைய ரகசியமே அடங்கி இருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணும் சார். ரகசியம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். என்ன வேலைன்னு மட்டும் சொல்லுங்க, சும்மா 4 புள்ளி போட்டீங்கன்னா போதும், கோலமே போட்டு. அதுவே ஒரு ரகசியம் சார், வேற இருக்காரு. அதுவும் சார் தான். கண்ணா, கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே புரியா, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல. வாட் நான்சென்ஸ், என்னோட ஆபீஸ் இது. அதுவும் சார், அதுவும் சார் தான். வந்து நீங்க என்ன செய்யறீங்க? ஈவினிங் 4:00, மாலை 4 மணி. ஆமா, பீச்ல கடற்கரை குப்பத்தொட்டி பக்கத்துலயா? அங்கே ஆபீஸ் வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க ஒண்ணு, அங்க வந்தா கொஞ்சம் விவரமா பேசிக்கலாமேன்னு சொன்னேன். விவரமான ரகசியம், வெரி குட். அது சரி, நீங்க நாணயமானவர் தானா? நான் பொய் சொல்ல மாட்டேன் சார், சுத்தமா கிடையாது. பையில பைசா கிடையாதுன்னு சொன்னேன். அப்ப 4 மணி. ஐ ஆம் கமிங், யூ ஆர் ஆல்சோ கமிங். கண்ணா, செட்டில்டு. நான் ரகுவசன் பேசுறேன். நீங்களா? நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னைக்கு மிஸ்டர் மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டி, உங்களை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஓ சாரி ரேகா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வாரியாருடைய கதாகலட்சுமி கேட்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நீங்க உங்க ஒய்ஃப கூட்டிட்டு கண்டிப்பா வந்தாலும் சொல்லிருக்காங்க. வாட், காலக்ஷேபமா? ஷீ, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. லுக் ரேகா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, உன்னை நான் கூட்டிட்டு வரதா வேற ப்ராமிஸ் பண்ணிட்டேன். என்ன கேட்காம எப்படி ப்ராமிஸ் பண்ணீங்க? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் நம்ம கல்யாணத்துக்காக பார்ட்டி கொடுக்குறாங்க, நாங்க போலனா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பார்ட்டிக்கு இன்னும் சமயம் போய்க்கலாம், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. நான்சென்ஸ், காலக்ஷேப்பா அந்த ஷேப்பான போற அளவுக்கு நமக்கு என்ன அப்படி வயசாயிடுச்சு? இந்த மாதிரி வயசுக்கும் தெய்வீகமான விஷயங்களை கேட்கறதுக்கு சம்பந்தமே இல்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் வரல, நீங்க வேணா போங்க. நோ ரேகா, இப்படி வர வேண்டாம். You are coming with me. How can you say that? Nothing doing. We are going. Now, go office. Come on, man. Okay. Okay. வந்தே, ஏதோ காலக்ஷேபம் கால வந்தது. யாரு? ஆமா, ஏதோ காலக்ஷேபம், நான் வந்து தொலைனுமா? அது சரி, நீ காலக்ஷேபத்துக்கு வரேங்கிறதுக்காக கிட்டாரியும் டம்மியும் வச்சுதான் காலக்ஷேபம் பண்ண முடியும். அது இது பண்ணா அவ்வளவுதான் நடக்கணும்.
அம்மா மீனாட்சி கல்யாணமா சகனாசுரவதமா? மிஸ்டர் வாய் மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அதுக்கு இல்ல ரேகு, இன்னைக்கு கேன்டீன்ல பகாலா பாத் இவ வாங்கி தரேன். சிங்கப்பூருக்கு போயிருந்தோம், அந்த ஆள் ஒரு பொம்மை பைத்தியம், எந்த பொம்மையை பார்த்தாலும் உடனே வாங்கிட்டு வந்து அழகா அலமாரியில வச்சிருவாரு. அதுல நீங்க என்ன பண்றீங்க? சரிதான், தினம் அலமாரியை கிளீன் பண்ணி பொம்மையெல்லாம் தொடச்சு அடுக்கி வைக்கணும். ஏன் சார், இதெல்லாம் ஒரு வேலையா? சத்தம் போடாதீங்க, இதெல்லாம் ஒரு வேலையா? அதுல ஒரு உள்மாற்று இருக்கு, அந்த உள்மாற்று என்ன மாற்றிட மாட்டீங்களே தம்பி. அவர் சிங்கப்பூர்ல வாங்கின பொம்மையில குரங்கு ஜாலரா போடுற மாதிரி ஒரு பொம்மை, அவருக்கு தெரியாம அதோட வயசுல 20 கேரட் வைரத்தை வச்சு தச்சாச்சு. சாமி, யார் அந்த சண்டாள? நான் தான். மாட்டிக்கிட்டா அவர் மாட்டிக்கிட்டுமேனதான், அவரோட அதிர்ஷ்டம் கஸ்டம்ஸ்ல தப்பிச்சுக்கிட்டாரு. நீங்க என்ன செய்றீங்க? நேரம் அவர் வீட்டுல இருந்து அந்த பொம்மையை அடிச்சு கஸ்டம்ஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணும், அவ்வளவுதானே? ஈஸி. அது இல்ல தம்பி, அத சாமர்த்தியமா கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்குறீங்க, நீங்களே அத கஸ்டம்ஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறீங்க. வெரி ஈஸி. அப்புறம் கஷ்டம் கஷ்டம், 30 லட்சம் வயிறுக்கு சும்மா விட முடியுமா? அத கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000. ஏன் சார், இதுக்கு பேர் வேலையா? திருட்டு. இதுக்கு பேரு ஸ்மக்லி. அதே தான் நாசுக்கா இங்கிலீஷ் சொல்றீங்க. ஏன் சார், இத நான் செய்யணுமா? நீங்களே அந்த பொம்மையை அடிச்சுக்கிட்டு வந்தா உங்களுக்கு ஒரு 10,000 மிச்சமாகும். இல்ல, அவன் என்னோட பிசினஸ் பார்ட்னர், அத நான் செய்யக்கூடாது. 10,000 நிச்சயமா கிடைக்கும். கண்டிப்பா. அதுல ஒண்ணு பம்புத்து போடுறாது, பம்புத்து மூணு தான் நான் காப்பாத்துறேன். சரி, ஒரு 2 நாள் அவகாசம் கொடுங்க, வீட்டை மாத்திரம் நீங்க காமிச்சிருங்க. புடி அட்வான்ஸ் சார், அநியாயமான வேலைக்கு தான் கரெக்டா அட்வான்ஸ் கிடைக்குது. கரடி பொம்மை, ஜோல்ரா போடுறாமா? ஜோ மறந்துடாதயா, குரங்கு பொம்மை. ஆமாமா, இனிமே மறக்க மாட்டேன். உங்க மூஞ்சி அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறேன். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். சத்தியமாய் பொண்ணு பெற்றால் மேல் வாழும் ஓம் அரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமி. நீங்க ஒண்ணு இருக்கா வருத்தப்படாதீங்க. சூடும் பொன்
நான் வர முடியாது, ஒதுக்கிட்டேன்.
அப்படியே என் வழியில குறுக்கிடுற. நீங்க இப்படி எல்லாம் பழகிறது எல்லாருக்கும் தெரிஞ்சா நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உங்களை மாத்திக்கிட்டு வாழ பாருங்க. உன்னை திருத்தவே முடியாது. எவ்வளவுதான் சொன்னாலும் என்ன பத்தியோ என் சொசைட்டியை பத்தியோ நீ தெரிஞ்சுக்க போறதில்ல. அத பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. அதானே உனக்கு சமய கட்ட பத்தி தெரியும், அடுத்தபடியா மாடு போடுற சாணியை பத்தி தெரியும். நான் சாணியா இருந்தா பரவாயில்லைங்க, பூசி மொழிக வீட்டுக்குள்ளே இருந்துக்குவேன். ஆனா நீங்க விரும்புற மாதிரி நான் சந்தனமா மாறினா எல்லாரும் என்ன கையில எடுக்கும்படி ஆயிடும். நீ இப்படியே புலம்பிக்கிட்டு இரு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, நீ என்னதான் அழுதாலும் புரண்டாலும் என்ன மாத்திக்க போறதில்ல. எனக்குன்னு உள்ள வழியாதான், அதுல நிம்மதி கிடைக்கிற வரைக்கும் அதை விட்டு நான் போக மாட்டேன். உன்னால முடிஞ்சா என் வழிக்கு நீ வந்து பாரு. எனக்கு ஸ்ரீதேவி கை கொடுக்கற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து நீங்க தரணும்.
நான்
என்ன குடும்பம் நடத்துற வீடா? தினமும் 12 மணி 1 மணி நீ ஊரை சுத்திட்டு வருவ, உனக்கு எதுக்காக நான் கதவை திறந்து விடணும்? திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி உள்ள வரவா. என்ன சொன்னீங்க? நாரின்னு சொன்னேன். இது கெட்ட பழக்கம்னு சொன்னா அது கூட உடனே மாத்திக்கும். உங்களுக்கு கழுத்தை நீட்டினதுக்காக கண்டுபிடி பேச வேண்டாம். எனக்கு கழுத்தை நீட்டினதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப கதவை திறக்கிறதா இல்ல, அட்டாசங்களுக்கு ஒரு முடிவு தர வரைக்கும். என்ன மிரட்டல மிஸ்டர்? நீங்க கதவை திறக்கலனா நான் உடனே கதி கலங்கி போய் உங்க கால விழுந்துட மாட்டேன். அத நான் எதிர்பார்த்தேன்னா நான் ஒரு முட்டாள். லோக், நான் ஒண்ணு கெஞ்ச மாட்டேன். என்ன பாதுகாத்துக்கிறதுக்கு எனக்கு நல்லா தெரியும். இந்த வீடு இல்லனா எனக்கு வேற இடம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு குட் நைட் சொன்னா எனக்கு கேவலம். பிரபு தெரியுமா, அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் போன் பண்றோம். அவர் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா?
திருப்பி கேட்டேன். ரேகாவா? அப்படி யாரையுமே எனக்கு தெரியாதுங்கிறாரு. அப்படிப்பட்ட கேவலமான சகவாசம் எல்லாம் அவருக்கு கிடையாது. இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ண வேணாம்னு உங்களை சொன்னாரு. மிஸ்டர் பிரபு என்ன சொன்னாரு? ரேகாவா? அப்படி யாருமே தனக்கு தெரியலங்கிறாரு. அப்படிப்பட்ட கேவலமான சகவாசம் அவருக்கு கிடையாதா? மிஸ்டர் பிரபு அப்படி சொன்னாரு. அவர் சொன்னாரோ ஒரு ஒய்ஃப் விட்டு சொல்லச்சனாரோ? மேடம், இப்ப நான் உங்க லேசர் எடுத்து வைக்கணும். ஒன்னா டூ, இவ்வளவு கூடி போங்க. What do you mean? இப்ப கோபப்பட்டு பிரியாதி மேடம், ப்ளீஸ்.
தெரியாதுன்னு சொன்னியா? ஆமா. ஏன் அப்படி சொன்ன? அவ கூட நீங்க பழகிறது எனக்கு பிடிக்கல, அதனால அப்படி சொன்னேன். நான் அவ கூட பழகிறதுனால மிருகம் ஆயிட்டேனா இல்ல என் உணர்ச்சி எல்லாம் குறைஞ்சி மரகடி ஆயிட்டேனா? நீங்க தேடி இல்லற வாழ்க்கை இருக்கேன், கொஞ்ச நாள் அது உங்களுக்கே விபரீதமா முடி போகுது. Damn it! இந்த மாதிரி இருந்தா நீ நானும் சந்தோஷமா வாழ போறது இல்ல. உங்க சந்தோஷத்தை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க, என் சந்தோஷத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. Hold your tongue. நான் உனக்கு என்ன குறை வச்சுட்டேன்? என்ன குறை வச்சிட்டீங்களா? நாளுக்கு நாள் எங்கிட்ட இருந்து நீங்க விலகி போய்கிட்டே இருக்கீங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் உங்க சந்தோஷம் எல்லாம் வெளியில தான் இருக்கு. உங்க நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தலையில கட்டி வச்சு மூட்டை மாதிரி தானே நினைக்கிறீங்க? தாலி கட்டின பொண்டாட்டியவா நினைக்கிறீங்க? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், முடியல, அதான் இப்ப அள்ளி கொட்டுறேன். நீங்க சீக்கிரமா அணையற நெருப்புன்னு நினைச்சேன், ஆனா நீங்க சாம்பலுக்குள்ள இருக்கிற நெருப்பு. நான் இன்னும் சொல்லுவேன், என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லுவேன், என் ஆத்திர அலங்கு வரைக்கும் கட்டுவேன். இப்ப நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவோம். என் வழிக்கு வர உன்னால முடியாதுல்ல? அந்த சகதியில விழ நான் தயாரா இல்லீங்க. அதே மாதிரி உன் வழிக்கு வர நான் தயாரா இல்ல. இனிமே நானும் நீ நிம்மதியா வாழலாம். அதுக்கு ஒரே வழி விவாகரத்து தான். விவாகரத்தா? ஒரே பிரச்சனைக்காக நாம இப்படி கோர்ட்ல சந்திப்போம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் வேற வழி இல்லாம தான் சகுந்தலாவ பிரியறதுன்னு முடிவுக்கு வந்தேன். என் கேஸும் அதேதான். இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் உடனே ஹாஸ்டலுக்கு போக வேணாம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஆட்சி பண்ண இல்லைன்னா கொஞ்ச நாள் உங்க வீட்டுல தங்கலாமா? ஓ தாராளமா, ஆனா ஊர்ல யாராவது? Damn it! நம்ம மனசு சுத்தமா இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்க என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். பிளீஸ். ஓகே தென், கம் ஆன். வேஷம்
வெரி குட் வெரி குட் சார். படத்துல மொத்தம் எத்தனை பாட்டு? மொத்தம் மூணு பாட்டு, மூணு ஸ்ரீதேவிக்கு. வெரி குட் வெரி குட் சார். இது ஜானகியா வாணி ஜெயராமா ரெண்டு பேரும் இல்ல, பரப்பை பங்கஜம் புது பாறை வில்லேஜ் சிங்கர் இந்த குணங்குடி கருப்பாய் மாதிரி. வெரி குட், அது கூட நல்லா தான் சார் இருக்கும். சார் மியூசிக் டைரக்ஷனுக்கு யாரு போட்டீங்க சார்? திண்டிவனம் தியாகு. திண்டிவனத்துல இருந்தே பாட போறானா? எங்க இருந்தாலும் பாடுவானே. நல்ல சாரீ ரொம்ப இருக்கு சார். இந்த இப்போல இந்த கேமரா தான் ரொம்ப முக்கியம். நீங்க கேமராக்கு யார போட்டிருக்கீங்க? பண்ருட்டி பரமசிவம். என்ன சார் இது எல்லாம் ஊர் பேராவே சொல்றீங்க? இந்த மாதிரி எல்லாம் ஆட போட்டா படம் ஓடுன்றீங்க? என்ன கேட்ட? படம் ஓடுமா? படத்துக்கு என்ன பேர் வச்சுக்க தெரியுமா? ஜில் ஜில் ஜில். இந்த டிக் 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 மாதிரி. ஆமா, படம் ஊர் பூரா ஜில் 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 ஓட போகுது. மாட்டு வண்டியிலேவா? வெரி குட் வெரி குட் சார். நம்ம வீட்டுல நல்லா இருக்க. ஸ்ரீதேவிக்கு முதல்ல என்ன சீனு? ஸ்ரீதேவி என்ன தேச்சு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். புது டைரக்டர் வந்தா கூட ரொம்ப விஷமக்கார சார் நீங்க. பாத்தியா எப்படி செக்ஸ கொண்டு போய் என்ன கிண்ணத்துல வச்சிருக்கேன்னு இவ்வளவு இடத்துல. அப்போ ஸ்ரீதேவி கண்ணுல சீயா காத்துல விழுந்துருச்சு. ஐயோ ஏன் சார்? கண்ணை திறந்து குளிச்சிருக்காபா பாவம். சோப்பு பட்டி எங்க வச்சோம்னு தெரியாம தரபூரா அலவாஞ்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கமலஹாசன் வந்து எடுத்து அதை கையில குடுத்துறாரு. கதை உனக்கு எப்படி தெரியும்? ரிலீஸ்க்கு முன்னாலே லீக் ஆயிடுச்சா? நானும் பதினெட்டாம் தேதியில இருந்து நம்ம வீட்டுல இவரோட சினிமா ஷூட்டிங் நடக்க போகுது. ஸ்ரீதேவி ஸ்ரீபிரியா இங்க வரலப்பா. ஸ்ரீதேவி ஸ்ரீபிரியா இவங்க எல்லாம் யாரா? அப்பா தமிழ்நாட்டுல ஸ்ரீதேவி ஸ்ரீபிரியா யாருன்னு கேக்குற முதல் குடாக்கு நீதான்பா. குடாக்குனா என்னடா? அதான் நீதான் சொல்லிட்டல. அதாவது சார், ஸ்ரீபிரியா ஸ்ரீதேவிலாம் இன்னைக்கு பெரிய ஹீரோயின். உங்க அதிர்ஷ்டம், உங்க வீட்டுக்கு வரப்போறாங்க. அவங்களுக்கு இங்க என்னன்னா வேலை, பதினெட்டாம் தேதி நம்ம பங்களால ஷூட்டிங் வச்சிருக்கிறேனே. சினிமா நல்லா பிடிக்காதடா, வேணாண்டா இதெல்லாம். அப்ப நான் வேற பங்களா பாத்துக்கிட்டேன். என்னத்துக்கு? இது என்ன இவர் பங்களாவா? இல்லையா, தாத்தா சம்பாதிச்சது பித்ராஜ் சொத்து. அப்பா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறது ஸ்ரீதேவி காதல விழுந்துச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. சார் எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுத்துறேன். ஏயா வாட குடுக்கறதுக்காக நான் வீட்டை கட்டி வச்சிருக்கிறேன். ஒன்லி த்ரீ டே ஷூட்டிங், தட்ஸ் ஆல். நீங்க என்ன சும்மா அவரே கெஞ்சீங்க? நான் தான் உத்தரவு கொடுத்தாச்சு இல்ல. நீங்க கண்ட இடத்துல ஆங்கிள் பாருங்க. கண்ட இடம் தானே, இவரே பாத்துறேன் பாருங்க. அப்பா நீ இந்த மாதிரி எல்லாம் என்ன மறக்கினேன். அப்புறம் நான் இந்த மாடியில இருந்து கீழே விழுந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறேன். அலமாரி மேல
ஒரு குரங்கு பொம்மை இருக்கு, அதை கொண்டு போய் ஒரு ஐயா கிட்ட கொடுத்தா எனக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். ஏன் பத்தாதுன்னு தெரியா? இல்ல, நானும் இந்த வீட்டுல இருக்கிற நாகப்பட்டியை கொண்டு போய் ஒரு அம்மா கிட்ட கொடுத்தா 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காங்க. அம்மாவா? யார் அது? இந்த ஐயாவோட தங்கச்சியா? அவங்கதான் செட்டப் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்படியா? பலே பலே. அப்ப ஒண்ணு செய்வோம், நாகப்பட்டி எடுத்து குரங்கு தலையில வச்சு ரெண்டையும் சேர்த்து அடிச்சிருவோம். எஸ் பிரபு ஸ்பீக்கிங். நான் ரங்கபாஷ்யம் பேசுறேன். உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணணும். யூ ஹேவ் ஆல்ரெடி. சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, தேங்க் காட். நீங்க பாவ ரேகாவுக்கு தங்க இடம் கொடுத்துருக்கீங்க. அவ மூடு, அவளுக்கு என்னென்ன பிடிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சா ஈஸியா இருக்கும் பாருங்க. அவசியமா நான் தெரிஞ்சுக்கணுமா? எஸ் அவளுக்கு முன்பவும் வரும்போது நீங்க புன்சிரிப்ப வரவழைச்சுக்கிட்டு அவகிட்ட அன்பா பேசணும். தென் ஒருவேளை ஆபீஸ்ல இருந்து அவளை சீக்கிரமா வந்துட்டாலும் வச்சுங்க, பச்சை தண்ணியில குளிக்க மாட்டா, வெந்நீர் ரெடியா இருக்கணும். வெந்நீர் நானே ரெடி பண்ணுமா? அது உங்க இஷ்டம். அவளுக்கு இந்த சாம்பார் சாதம் எல்லாம் அறவே பிடிக்காது சார். வெஜிடபிள் சாண்ட்விச்னா ரொம்ப லைக் பண்ணுவா. மார்கழி மாச குடூர்ல கூட ஜில்லுன்னு பீச் மெல்பா வித் ஐஸ் அண்ட் ஜெல்லி கேப்பா. அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பீச் மெல்பா கஷ்டம். அப்புறம் சார் இன்னொரு சொல்ல மறந்துட்டேனே, அவ கடையில காசு விட மாட்டானே. ஃப்ரிட்ஜ்ல வச்ச கூல் ட்ரிங்க்ஸ் தான் கேப்பா. கொடுங்க. தேங்க்யூ ஃபார் த சஜஷன். நான் கொஞ்சம் ஆபீஸ் வேலை கண்டுக்கிட்டுமா? ஹலோ ரேகா ஹியா, நான் சகுந்தலா பேசுறேன். ஆ என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல. ஒண்ணுமில்லன்னு சொல்றதுக்கு ஃபோன் பண்ணுமா? இல்ல, சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. ஆமா, இப்ப அவர் எங்க இருக்காரு? நிச்சயமா இங்க இல்ல. கர்த்தால போகும்போது வீட்டுல சாப்பிட்டு தானே போனாரு? பசி எடுத்திருந்தா நிச்சயமா சாப்பிட்டு தான் போயிருப்பாரு. அதுக்கு இல்ல, அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லத்தான். பொதுவா கிராமத்துல சமைக்கிற மாதிரி காரமா இருந்தா அவருக்கு பிடிக்காது. ஓ, அதனாலதான் அவருக்கு ஒண்ணு பிடிக்கலையா? அப்படித்தான் இருக்கட்டுமே. சூடான இட்லி தேங்காய் சட்னினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சோற கொழைய கொழைய வடிச்சிடாதீங்க, அது அவருக்கு பிடிக்காது. அதனால ஒரு முக்கால் ரேக்காட்லயே எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் அது எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க அடிக்கடி அதை சமைக்கலாம். அதுக்கப்புறம் இப்போதைக்கு அவ்வளவுதான். இவங்க விவகாரமே வேண்டாம் தானே நம்ம ஒதுங்கணும். விட மாட்டேங்கிறாங்களே. இந்த ரங்கபாஷியம் அடிக்கடி போன் பண்றாரு, உனக்கு என்னென்ன பிடிக்கும் பெரிய லிஸ்டே குடுக்கறாரு. இதே மாதிரி தான் சகுந்தலாவும் எனக்கு ஃபோன் பண்ணா. இவன் யாரு நமக்கு பிடிச்சத பத்தி சொல்ல? அதான் இல்லன்னு முடிவாயிருச்ச, அதோட வச்சுட்டு வேண்டியது தானே. உடஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்க பாக்குறாங்களா? உடஞ்ச கண்ணாடியை ஒட்டுற அளவுக்கு நாங்க ஒன்னும் மடையங்க இல்ல. நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணோம். ரேகா, உன்னுடைய நாகரிக வாழ்க்கைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் என் வீட்லயே வச்சிட்ட. நீ சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லைன்னா நல்லா இருக்காது. இந்த ஏன் சவுந்தலா பேசாம நிக்கிற? அவர்கிட்ட கேட்டு ஓன் ட்ரெஸ்ஸே வாங்கிக்க. இதெல்லாம் என்கிட்ட கேட்க வேண்டியதே இல்ல. இந்த வீடே வருதுன்னு சொல்லுங்க, நான் வெளியே போயிடுறேன். சகுந்தலா இங்கே இருக்கட்டும். சச்சா, தற்சமயம் அவங்க ட்ரெஸ் மட்டும் போதும். ஓகே சகுந்தலா, நீ உள்ள போய் உனக்கு சேர வேண்டியதெல்லாம் எடுத்துக்கமா. எனக்கு சேர வேண்டியதுல ட்ரெஸ் தான் இப்ப பாக்கி இருக்கு, அதை மட்டும் நான் எடுத்துட்டு போயிடுறேன். சார் நீங்களும் உள்ள போங்க சார். அப்புறம் அது குறையுது இது குறையுதுன்னு அதுக்கு ஒரு தனி கேஸ் போட போறீங்க. அப்படிப்பட்ட மட்டமான புத்தி எனக்கு கிடையாது. அப்ப நீ தைரியமா உள்ள போமா சார். அவங்க வர்ற வரைக்கும் நாங்க கொஞ்சம் உட்காரலாமா? ஓ ஷூர், பை ஆல் மீன். தேங்க்யூ. ஏ பிரபு. ஆமாண்டா, சத்தியமா உங்க அப்ப நீதான். வாங்கப்பா. என்னப்பா இப்படி திடீர்னு சொல்லாம? என்னடா தப்பு? நானும் அங்க எவ்வளவு நாள் தான் தனியா இருப்பேன். என் மகனையும் என் மருமகளையும் பார்க்கணும், அவங்க கூடவே இருக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதான்னு. ஆமாமா, அதெல்லாம் இருக்க வேண்டியதுதான். அது மட்டும் இல்லடா, நான் இங்க இருந்தா நீ நிறைய மாத்திரை வந்து வாங்கி தருவ, என் வியாதியும் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, கரெக்ட். ஆமா, இவர் யாரு? ரங்கபாஷ்யம். உங்க பையனுக்கு நெருங்கின சிநேகிதம். ஆரம்பத்துல ஃப்ரெண்டா தான் பழகணும், இப்ப சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எப்படியோ நல்லா வாழ்ந்தா சரி. பிரபு நீ எப்படி பாருக்க? நீயும் சகுந்தலாவும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஒத்துருக்கு ஒத்துரு ஒற்றுமையா இருக்கீங்களா? நானும் சகுந்தலாவும் சந்தோஷமா இருக்கும்பா. எங்களுக்குள்ள ரொம்ப ஒற்றுமையா இருக்கும். நான் எதுக்காவது கோச்சிக்கிட்டா கூட அவன் என்கிட்ட அன்பா இருக்க.
அவளை மனைவி அடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. அதை ஏன் கேக்குறீங்க? ஒத்துமைனா அப்படி ஒரு ஒத்துமை. இந்த மாதிரி அந்யோன்யமா யாருமே இருக்க முடியாது. வெளியில பேசிக்கிறாங்க, இவங்களை பத்தி இன்னும் நிறைய சொல்லுவாங்க. அந்த அளவு நிறைய விஷயம் இருக்கு. நான் பார்த்து கட்டி வச்ச ஜோடியாச்சே, வேற எப்படி இருக்கும்? ஓ, நீங்க தானா? பாமா சவுந்தர, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா வந்தது நான் எல்லாம் கேட்டுட்டேன். அப்பா நல்லா தான் இருக்காங்களா? நம்ம கூட நல்லா இருக்கோன்னு நான் சொல்லிட்டேன். ஆமா தாத்தா, எங்களை பத்தின எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். நாங்க நல்லா இருக்கோம். அவர் எனக்கு எந்த குறையும் வைக்கல. பிரபு, அது யாரு? பம்பாய். பம்பாயா? அதாவதுப்பா, பம்பாயில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரோட பொண்ணு ரேகா. மேல் படிப்பு படிக்கிறதுக்காக மெட்ராஸ்க்கு வந்திருக்கு. நாங்க இங்கேயே தங்க சொன்னோம், அதுவும் சரின்னு தங்கிடுச்சு. தங்கட்டும் தங்கட்டும், சகுந்தலாவுக்கும் ஒரு நல்ல துணையா இருக்கும். உட்காருமா ரேகா? இவர் எங்க அப்பா. திடீர்னு ஊர்ல இருந்து வந்துட்டார். How do you do? How do you do? ஏமா, நமக்குள்ளதான் சண்டையே இல்லையே, அப்புறம் ஏன் அனாவசியமா டூ விடுற? இல்லப்பா, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குது. அப்ப சரி. பாத்தீங்களா தம்பி, அது டூ விட்டதுல நான் உங்களையே மறந்துட்டேன். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. குழந்தை குட்டிங்க இருக்கா? பொண்டாட்டி ஓடி போயிட்டா. எப்படிங்க புள்ள பிறக்கும்? அப்படின்னா நீங்க பொண்டாட்டியோட வாழலையா? இல்லைங்க. இதுக்குதான் தம்பி, என் பையனுக்கு சொந்தத்திலேயே பார்த்து கட்டி வச்சேன். பாத்தியாடா, அவர் வெளியில பொண்ணு எடுத்தாரு, இப்போ அதை அவரை விட்டு ஓடிடுச்சு. ஓடணும்னு இருந்தா சொந்தமா இருந்தா கூட ஓடிடும். பொண்டாட்டிய விட்டுட்டு ஓடுற அளவுக்கு ஆம்பளைங்க நடந்துக்கிறாங்களே, அதை பத்தி பேச மாட்டீங்களே? இதுவும் நியாயம் தான் தம்பி ரங்கபாஷ்யம். நீங்க என்ன சொல்றீங்க இத பத்தி? எங்க இப்ப பேசிட்டு சவுந்தலா, நீ உள்ள போய் தாத்தாவுக்கு காஃபி கொண்டு வாமா. பிரபு, நீ உள்ள போய் பாரு, பழைய பால்ல காஃபி போட்டுற போது. அப்ப நான் வரேங்க. நான் கட்டியிருக்க வாட்ச் கூட சரியில்லை. எங்க வந்ததும் வராததுமா அப்பா கிட்ட நம்ம கோர்ட் வரைக்கும் போன விஷயத்தை சொல்லிடுவோம்னு பயந்துட்டேன். படிக்காதவ தான், ஆனா அந்த அளவு எங்கேயும் தெரியாதவ இல்லை. அவருக்கு ஏற்கனவே நெஞ்சு வலி. இதை கேட்டது அதிர்ச்சி இல்ல? ஆமாமா, அப்பாவுக்கு இதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியக்கூடாது. அதுக்காக நான் ஏன் முடியும் மாத்திக்கல. கவலைப்பட வேண்டாம், நான் ஒண்ணு உங்களுக்கு காட்டி கொடுத்துட மாட்டேன். அப்பா ஊருக்கு போற வரைக்கும் நீ இப்படியே நடந்துகிட்டா போதும். சம்பந்தமே வேண்டான்னு உறவா எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப உங்களுக்கு மனைவியா நடிக்கணும் இல்ல? வர வர என் சுதந்திரம் நிம்மதி எல்லாம் பறிப்போகிட்டே இருக்கு. ஏன் பிரபு? திடீர்னு ஊர்ல இருந்து எங்க அப்பா வந்து குதிப்பாரா? சகுந்தலா இப்ப வீட்டோட தங்கும்படி ஆயிடுச்சா? எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. பிரபு, உங்க அப்பா எதிரில நான் இருந்து ஏதாவது குழப்பண்ணா நான் திருப்பி பம்பாய்க்கே போயிடுறேன். பம்பாய்க்கா? உன்னை அழைக்கும்
கிடைச்சதா? இல்லையே, பூச்சி மருந்து உருண்டதா இருக்கு. நல்லா தேடி பார்த்து எங்க மூல முடுக்குல சொரிய வச்சிருக்கோம். ஆமா, குரங்கு பொம்மை கிடைச்சதா? கிடைச்சாச்சு, அடிச்சாச்சு, பைக்குள்ள வச்சாச்சு. உன் நாய்க்கா தான் வெயிட் பண்ற. கிடைச்சதுன்னா ரெண்டு பேரும் எகிரிடுவோம். இத கண்டுபிடிச்சி என்ன பாட்டு? ஏதோ கொட கொடன் கொடையற. அது வந்து அது எது வந்து திருட்டு மொழிதான் தெரியுது. நீ ஏதோ திருடத்தா வந்திருக்க. கை விடுப்பா பாவம். அந்த பொண்ணு வேற ஒரு தப்பும் இல்ல. நான் தான் கொடைய சொன்னேன். அப்போ நீ ஏதோ திருட்டு புத்தியோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். ஏன் சார், டைரக்டர் கதையை திருடுங்க பரவாயில்ல, வீட்டுல எல்லாம் திருடா என்ன சார் அல்ப புத்தி? அது இல்லப்பா, நம்ம படத்துல ஒரு சீன்ல ஸ்ரீதேவி இப்படி வீடு பூரா கொடையற மாதிரி வருது. அதுக்காக இந்த பொண்ணை வச்சு ரிஹர்சல் பாத்துக்கிட்டு இருந்தா. என்ன சார் இதெல்லாம் முன்னாடியே சொல்லக்கூடாதா? நீ கூடமா கூட கூட போ. ஏன் சார், உங்க படத்துல என்ன சீன் எல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கும் போல் இருக்க. ஏன், ஒரு குஷி வர மாதிரி ஒரு லவ் சீனே காணுமே சார். எக்கச்சக்கமா வச்சிருக்கிறேனே. ஏன், இந்த சோஃபா மேலேயே ரெண்டு மூணு சீன் இருக்குதே. இந்த சோஃபா இல்ல, அது டைரக்டர். இது சம்பந்தமா என்கிட்ட பல ஐடியாஸ் இருக்கு, சொல்றேன் பாருங்களேன். இந்த மாதிரி வாமா, இங்க வாமா. இது ஸ்ரீதேவி, நான் கமலாசன். இவ்வளவு க்ளோஸா இருப்போம். நீங்க இப்ப கண்ணா பின்னா ஆங்கிள் பாருங்க. இந்த மாதிரி க்ளோஸா இருந்தா சென்சார்ல கட் பண்ணி விடுவோம். கட் பண்ணி தள்ளி போமா. மீனிங்க, அந்த பொண்ணே சும்மா இருக்கு, நீங்க அனாவசியமா அலறீங்க. அந்த பொண்ணு ஏசுமா இருக்கு தெரியுமா? அதுக்கு என்ன பிடிச்சிருக்கு? முதலாளியோட பையன் வச்சேன்னு அந்த பொண்ணு படுற அவஸ்தை எனக்குதான் தெரியும். எந்திரிச்சு வாமா. நீ ஏன் இந்த ஆளு நாள் வர? நீ டைபிஸ்ட் தானே, உள்ள போய் டைப்பு போயிருக்கிறது. ஓடு. அமிச்சிட்டேன், நான் அப்புறம் போய்க்கிறேன். உட்காரு சார். நீங்க என்ன என்ன பண்ண போற? அதான் ஒரு பேச்சுதா, உங்களால ஒரு உதவி ஆனும் சார் எனக்கு. என்ன இந்த போச்சு, அந்த புது செக்ரட்டரி. அத நானும் பல ஆங்கிள்ஸ்ல பாத்துட்டேன். பல ஆங்கிள், ஒரு கவர்ச்சி கண்ணி மாதிரியே இருக்கு சார் அது. அவளை என் படத்துல போடணும்ங்கிற. போடுங்க சார், ஜனங்க பல்ட்டி அடிச்சாலும் அடிப்பாங்க. ஜனங்க பல்ட்டி அடிக்கிறாங்களோ இல்லையோ, நான் நிச்சயமா பல்ட்டி அடிப்பேன். அது மட்டும் இல்ல சார், அப்பா கிட்ட சொல்லி அவளை எதுக்கு அனாவசியமா செக்ரட்டரியா வச்சிருக்க? அவளை இந்த வீட்டோட கட்டி போட்டு நானே அவ கழுத்துல மூணு முடிச்சு போடுறேன்னு சொல்லிட்டு போறேன் சார். சார் சார் சார், உங்களுக்கு என்ன சொல்லுங்க? இதா இப்படி ஓவர ஆங்கிள் பார்த்து பார்த்து நீங்களே ஒரே ஆங்கிள் பிக்ஸ் ஆயிட்டீங்க சார். பாத்தீங்களா சொல்லிடு. ஹாய், ஹலோ. அவங்க வரலீங்களா? யூ மீன் அவங்க தான் ரேகா வருவா? வண்டர்ஃபுல் கேர்ள், நல்ல ரசிகத்தன்மை. உண்மையை சொல்ல போனா அவங்களை பார்க்கத்தான் நான் இன்னைக்கு வந்தேன். எப்படி வந்துருவாங்களே? எனக்கு ஏமாற்றம் இருக்காத. என்ன சார் ஒரு மாதிரி ஆட்டிங்க? அவங்கள பத்தி உங்களை விசாரிச்சது ஏதாவது தப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவங்களோட நான் வெளிப்படையா பேசுறதுல உங்களுக்கு ஏதாவது? நத்திங் மிஸ்டர், நத்திங். ஹலோ தினேஷ். ஹாய், இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். உங்களை மாதிரி கம்பெனி கிடைச்சா நல்லபடியா பாடி கிராண்டா ஆட முடியுது. நீங்க இங்க வராம போயிடுவீங்களோ நான் பயந்துட்டு வந்தேன். உங்க டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் பத்தி ஆபீஸ்ல ஒரு பெரிய விளம்பரமே கொடுத்துட்டேன். இதோ இப்ப ஆரம்பிச்சிருவோம். ஒன் மினிட், எக்ஸ்கியூஸ் மீ. ஏக்கா, திடீர்னு இவங்கிட்ட நான் அவ்வளவு கரு. பிரபு, நல்ல விஷயங்களை என்னால ரசிக்காம இருக்க முடியாது. அவர் நல்லா ஆடுறாரு, அதை நான் விரும்புறேன். தட்ஸ் ஆல். இல்ல, இன்னைக்கு வீட்டுக்கு லேட்டா போனா அப்பா சத்தம் போடுவாரு. போலாம் வா. அத பத்தி எனக்கு அக்கறை இல்ல, நான் யாருக்கும் அடிமையும் இல்ல. என்னம்மா சவுந்தரா, அவன் இன்னும் வரலையா? வந்துட்டாரு தாத்தா, ரூம்ல இருக்காரு. பின்ன நீ இங்க இருக்கணும்? உங்களுக்குள்ள ஏதாவது? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் என்ன, பால் டம்ளர் எடுத்துட்டு உள்ள போக வேண்டியதானே? ஐயோ தாத்தா, அவர் ஏதோ ஆபீஸ் வேலை எழுதிட்டு இருக்காரு. டேய் பிரபு, இன்ன என்னடா ஆபீஸ் வேலை? குழந்த பால் எடுத்துக்கிட்டு வரா பாரு. ஐயோ தாத்தா, நான் தான் போறேங்கறல்ல, அதுக்குள்ள ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? இந்த காலத்து பிள்ளைங்களே நல்ல வேடிக்கை. நீங்க போய் படுத்துக்கங்க. என்ன ஒரு ஓரமா ஒதுங்க இடம் கொடுத்தா போதும்.
அவன் பையில மூடினானா இல்லையா? தூங்கிட்டு இருக்காரு தாத்தா. அதுக்குள்ள என்ன அவசரம் எனக்கு? எழுப்பி பார குடுமா. ஆட்டும் தாத்தா. அது இருக்கட்டும், விளக்கு எரிஞ்சுக்கிட்டேதான் இருக்கணும். மிஸ் தினேஷ், என்னமோ தெரியல, நான் உங்க பரம ரசிகை. என்னமோ என் வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்க. உங்களை மாதிரி சுதந்திரமா கவலை இல்லாம இருக்கிறவங்களோட பழகும் போது என் வேதனை எல்லாம் மறக்க முடியுது. இது சகஜம், என்ன எடுத்துக்கங்க, எனக்கு வேதனைகள் இல்லாம இல்ல, ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்ல. தட் இஸ் வெரி கரெக்ட். சரி, சொந்த விஷயம் எல்லாம் விடுங்க, நீங்க ஏதாவது வேடிக்கையா பேசுங்க, பாடுங்க, இல்லாட்டி ஆடுங்க. அந்த தினேஷ் நான் பாக்கணும். ரேகா, உண்மையிலேயே உங்களுக்கு என்ன பிடிக்குதா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஐ லைக் யூ. தேங்க் யூ. இப்படி கனிவா மனப்பூர்வமா கிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே இந்த உறவு நீடிக்கும்னு நான் நினைக்கிறேன். மிஸ் தினேஷ், என் இருண்ட வாழ்க்கையை நினைச்சு நான் வேதனைப்பட்டுட்டு இருந்தப்போ நீங்க எனக்கு கிடைச்சீங்க. ஐ அம் ரியலி லக்கி. மிஸ் தினேஷ், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்களை வெறும் ரேகா ஏமாற்றப்படுற சக்தி எனக்கு கிடையாது. Please, Rekha. Mr. Dinesh, please. Oh, no, please. Rekha. Mr. Dinesh, excuse me. விவாகரத்துக்கு பிறகு உங்க சொந்த வாழ்க்கையில தலையிடுறது தவறுதான். இருந்தாலும் மனிதாயுமானம், பார்த்துக்கிட்டு பேசாம இருக்க முடியல. உங்களுக்கு சுதந்திரம் தேவைதான், ஆனா அதுவே பயங்கரமான முடிவாயிடக்கூடாது. சொசைட்டியில இருக்கிற எல்லாருமே யோகியனா இல்ல. இனிமேலாவது உங்களை நீங்க ஜாக்கிரதையா பாத்துங்க. பி கேர்ஃபுல். இவருக்கு ஒண்ணும் இல்ல சார், பிரஷர் தான். பெரியவரே, ஒரே செதுவும் வேண்டாம். பையன் இருக்காரு, அவர் பாத்துக்கிறார். அவன் தானே ஒரே. ஏன் டாக்டர், நான் எழுந்து நடமாடலாமா? முடிஞ்சா செய்யுங்க. வயித்துக்கு ஆகாரம் முடிஞ்சா சாப்பிடுங்க. எதுக்கு எடுத்தாலும் முடிஞ்சா முடிஞ்சான்னு சொல்றீங்களே, நீங்க நல்ல டாக்டர் தானா? பாருங்க, நான் டாக்டர், அவ்வளவுதான். ரேகா, ரேகா, என்னாச்சு? ஒண்ணுமில்ல, வாமிட்டிங் சென்சேஷன். தினம் 2 மணி 3 மணின்னு ஊற சுத்தினா குமட்டல் என்ன குடலே வெளியே வரும். என்னப்பா இது, வர வர நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லை. வா ரேகா, டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கலாம். டாக்டர், இவளுக்கு ஏதோ தலை சுத்தலா இருக்கா, என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஷூர். குட் நியூஸ், வெரி குட் நியூஸ். இவங்க தாயாக போறாங்க. தெரியணுமா? ஊரா விட்டு பொண்ணு நம்ம வீட்டுல தங்க வச்சது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பாத்தியா? இப்ப எல்லாருக்கும் தான் அவமானம். அப்பா, நமக்கு தெரியாம அவளுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணம் இருக்கலாம், அதை தெரிஞ்சுக்காம ஏன்டா அப்படி மழுப்புற? இந்த மாதிரி தப்பு பண்ற பொண்ணுகளை நம்ம கிராமம் தான் வெட்டி போட்டிருப்பாங்க. அதுங்களுக்கு மான அவமானம் வேண்டாம். மிஸ்டர் பெரியவரே, ரொம்ப அதிகமா பேச வேண்டாம். உங்க சந்தேகங்களை உங்க குடும்பத்தோட மட்டும் வச்சுங்க. என் பெண்ணைய பத்தியும் அதை எப்படி காப்பாத்துக்கணுங்கிற பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். இனிமே உங்க குடும்பத்துக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன். இன்னொரு வார்த்தை என்ன பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன். இது வரைக்கும் எனக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். I'm sorry, Mr. Prabhu. கொஞ்ச நாளா உங்களுக்கு ஆபீஸ் ஒர்க்ல கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இருக்கு. இல்லைன்னா ஆபீஸ் பணம் 15,000 ரூபாய் காணாம போமா சார்.
என் சர்வீஸ பத்தி உங்களுக்கு தெரியும். சத்தியமா சொல்றேன், அந்த படத்தை நான் எடுக்கல. நீங்க எடுத்ததை நான் சொல்லலையே. நீங்க பொறுப்பு இல்லாம இருந்திருக்கீங்கன்னு தான் சொல்றேன். நான் இல்லாதப்போ ரமேஷ் சேகர் எல்லாருமே கேஷ் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. நீங்க பார்ட்டி கிட்ட பணம் வசூல் பண்ணதா ஆபீஸ் வவுச்சர்ல உங்க கையெழுத்து இருக்கு. உடனடியா பணத்தை சரி கட்டலன்னாக்கா போலீஸ் ஆக்ஷன் வரலாம் போக வேண்டியிருக்கும். சார், 15,000 ரூபாய் பெரிய தொகை. திடீர்னு லுக் பிரபு, வாட் கேன் ஐ டூ? ஐ கேன் மேனேஜ் ஃபார் 2 டேஸ். ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து என்கொயரி வந்தா என்ன நம்பாது. யாரோ பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டு தான் சொல்றேன். உன் பொறுப்பு இல்லாத்தனம் நீ ஊதாரியா தெரிஞ்சதுனால வந்து பேனேன்னு சொல்லு. என்ன நம்புங்கப்பா, ஆபீஸ் ஸ்டாஃப் நம்பி பார்க்காம வவுச்சர்ல கையெழுத்து போட்டுட்டேன். இப்ப அந்த பிழை என் பேர்ல விழுந்துருச்சு. எப்படி சமாளிக்க போற? உடனடியா அந்த பணத்தை நான் கட்டலன்னா ஆபீஸ்ல போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்கப்பா. தாராளமா எடுக்கட்டும். உத்தியோகத்தை ஒழுங்கா காப்பாத்திக்க தெரியாதவனுக்கு இது தேவைதான். அப்பா, இந்த பணத்தை நான் திருப்பி கட்டலன்னா என் மானம் மரியாதை எல்லாமே போயிடும். மானம் மரியாதை முன்பின் தெரியாத ஒரு பொண்ண காலேஜ் ஸ்டூடெண்ட் அது இது இந்த வீட்டுல தங்க வச்சு கொட்டமடிச்சியே, அப்ப எங்கடா போச்சு இந்த மானம் மரியாதை எல்லாம்? தாத்தா, ஏற்கனவே அவர் வேதனையோட இருக்கும்போது வாக்குவாதம் செய்யறதுக்கு இதுவா நேரம்? அவருக்கு அவமானம் எதுவும் ஏற்படாம இருக்கு. உடனடியா ஏதாவது செய்தாகணும். ஏமா, 15,000 ரூபாய்ங்கிறது சாதாரண தொகையா உடனே பெறட்ட. அதுவும் நான் கிராமத்தா வேற. வீடு வாதல் நிலம் மட்டும் இருந்தா போருமா? கையில கேஷ பணம் வேண்டாம். நீங்க மனசு வச்சீங்கன்னா நிச்சயம் யாரா தருவாங்க. நான் யாருகிட்டையும் இதுவரைக்கும் கை நீட்டி பணம் கேட்டதில்லை. உனக்குத்தான் தெரியுமே கிளப் அது இதுன்னு 1,000 பேர். அப்பா, குத்தல பேசுறதுக்கு இதுவா நேரம்? திடீர்னு நான் பணத்துக்கு எங்கடா போவேன்? தேவையில்லை, எனக்கு யார் உதவியும் தேவையில்லை. நடக்கிறது நடக்கட்டும், என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல என் காலை இழந்துட்டேன். அவர் பிரிஞ்சிருந்த போது இந்த அதிர்ச்சியான செய்தி கேட்டு துடிதுடிச்சு ஓடி வந்தேன். ஒரு விதத்துல பிரிஞ்சிருந்ததுனாலயே என்னமோ இப்ப நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிரியமா இருக்கோம். என் மனத்தனத்தை நினைச்சு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா ரேகா? கடந்ததை நினைச்சு கவலைப்படுறதுல பிரயோஜனம் இல்லைங்க. இப்ப எனக்கு எல்லாமே சீதாதான். ஒரு காலம் நான் இழந்துட்டேங்கிற கவலை கூட தெரியாம மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சீதா என் வாழ்க்கையில ஒரு ஊன்றுகோலா இருக்கா. சீதா, உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மனித சுபாவங்கள் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. சீதா என்கிட்ட கடுமையா நடந்ததை நினைச்சு யோசிச்சு பார்த்தேன். நானே என் தவற உணர்ந்துட்டேன். எப்பவுமே பிரிஞ்சிருக்கிறவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா இட் இஸ் நத்திங். எஸ் ரேகா, வேதனைகளும் மகிழ்ச்சிகளும் மாறி மாறி வந்தாலும் குடும்ப வாழ்க்கையில ஒரு மீன் இருக்கத்தான் செய்யுது. குரல் தெரியுது. என்ன? உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போறேன். கிளாட் நியூஸா? என்ன உங்களுக்கு கிளாட் நியூஸ் சொல்ல வந்தது? நான் தாயாக போறேன். You're going to become a father. Oh, I see. இத கேள்விப்பட்டது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? நியாயமா இருக்கணும். பட் என்ன ஆனா உங்களுக்கு ஒரு செல்லப்பிள்ளை பிறக்க போறா. பையன் பிறந்ததும் அவன் யாருக்கிட்ட இருக்கணும், என்ன காம்பன்சேஷன், அதெல்லாம் வேற கேஸ். அப்புறம் பாப்போம். குரங்கு பொம்மை பேக்கு மாதிரி இருக்கிற கீ கொடுத்தா ஜப்புக்கு ஜப்பான் ஜப்புக்கு ஜப்பான் வேலை காட்டுற குத்து கண்ண. முதலாளி கட்டில கடியில் வச்சிருந்தாரு. எடுத்து
கட்டாய தாலி கட்டினாலும் கட்டுவான். ஆமாங்க, நேத்தி ரூமுக்கே வந்துட்டான் தாலியோட. தாலியோட தாலிக்கு மேல தாலியா அப்படின்னு கத்தினேன். அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? ஹலோ, நான் ஹவுஸ் ஓனர் சன் தான் பேசுறேன். என்னது, 18ஆம் தேதி உங்க படத்துக்கு ஷூட்டிங்கா? நம்ம வீட்டுல ஷூட்டிங்கா? ஐயா, நீங்க யார் பேசுறது? சாருவாசனா? எந்த சாருவாசன்? இந்த கமலாசன் முன்னாடி பிறந்தாரு பிரதர். நீங்களா? என்ன சார்? ஆமா, உங்க பிரதர் தான் இங்க 18ஆம் தேதி ஷூட்டிங் வராரு. இந்த அரியலூர் மூர்த்தி படத்துக்காக. அரியலூர் உண்டு மூர்த்தி யாரும் கிடையாதா? என்ன சார் சொல்றீங்க நீங்க? உங்க பிரதருக்கு ஷூட்டிங் கிடையாதா சார்? ஸ்ரீதேவி கூட இங்க வரதா சொன்னாங்களே. அன்னி தேதிக்கு ஸ்ரீதேவிக்கு என் டி ராமரோட மதனப்பள்ளியில ஒரு மாசம் மாங்கா தோப்புலயே ஷூட்டிங். கொசு கடிக்குது. என்ன சார் சொல்றீங்க நீங்க? அப்ப இந்த அரியலூர் மூர்த்தி எல்லாம் சுத்த பிராடுன்றீங்களா? அது மட்டும் இல்ல, நான் ஒரு மடைன்றீங்களா? ஏ சார் நான் அப்புறமா பேசிக்கிறேன் சார். வீட்டுக்கு வெளியே என்ன சீனை வச்சுக்கலாம் நான் மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். ஆங்கிள் பார்க்க போறேன். எக்ஸாக்ட்லி. இனிமே அணையமா எல்லா ஆங்கிள் நீ ஜெயில தான் பார்க்க போறேன். ஏன், எப்படி அது? ஸ்ரீதேவி சோப்ப தேடுறாங்களா? வேண்டாம், விட்டுடு. பட்டமா, 18ஆம் தேதி ஸ்ரீதேவிக்கு என் டி ராமராவோட மதுரப்பள்ளியில ஷூட்டிங்கா? அப்புறம் எப்படி அது? கமலஹாசன் வந்து சோப்பை எடுத்து தராரா? அவருக்கு இங்க ஷூட்டிங் வேணும்னு அவர் பிரதர் சாருவாசன் எனக்கு போன் பண்றாரு. சாருவாசனா? எந்த சாருவாசன்? அது தெரியாம என்ன படுவாவே, உன்னை நம்பி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் போன் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு எல்லாரும் டாக்ஸிலயும் ஆட்டோலயும் வந்து நிப்பாங்க. என் மானம் போயிடும் மேடம். ஏன் இப்படி பிக்காரித்தனமா சிரிக்கிறேன்? சாருவாசன் ஒரு டமாஷ் டைப், சும்மா விளையாடி இருப்பாரு. அவ்வளவுதான். அப்படியா? வா, அவருக்கே போன் பண்றேன். அவரோட கொஞ்சம் போன்ல விளையாடு. கண்ணா, உண்மையை சொல்லிடுறேன். கமலஹாசன் ஸ்ரீதேவி பேரை சொன்னாதான் வீடு கொடுப்பீங்கன்னு டூப் விட்டுட்டேன். பட் 18ஆம் தேதி நிச்சயமா ஷூட்டிங் உண்டு. எல்லாம் புதுமுகம். இடிக்கு ரெட்டில உனக்கு முகமே எல்லாம் போடும். கேட்டாடே, ஏதோ உள்ளோகத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. ஆமா, என்ன இருக்கு இந்த பைக்குள்ள? ஒண்ணுமில்லையே. நடக்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல நடங்கடா. கண்ணா, ஒண்ணும் செஞ்சு விடாத. உண்மையெல்லாம் கக்கிடுறேன். நானும் இவ்வளவு ஹஸ்பண்ட் வைஃப். இது அதை விட பெரிய குத்தம். நீங்க கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் வந்தாகணும். நடங்கடா. என்னப்பா என்னப்பா இது கிளாடா? வா வா. என்னப்பா நீ இந்த புதுசு அப்பாயின் பண்ணிருக்க செக்ரட்டரி அவ்வளவு ஃப்ராடு. நோ, இந்த டைரக்டர் அரியலூர் மூர்த்தி இவனும் ஃப்ராடு. அப்பா, இவங்க ரெண்டு பேருமா வந்து இதெல்லாம் திருட வந்திருக்காங்கப்பா. நான் கையும் குரமா புடிச்சிட்டேன். ஏன்பா டைரக்டர், என்னப்பா என் பையன் என்னெல்லாமா சொல்றான் சார்? வந்து இவரேதான், இவர் தானே அனுப்பிச்சு வச்சது சார். தெய்வம் மாதிரி வந்திருக்கீங்க. ஆபத்து வந்தா காப்பாத்துறே சொன்னீங்களே, சொல்லுங்க சார். ஆமா, நான் உன்னை எப்ப பார்த்தேன், எப்ப காப்பாத்துறதா சொன்னேன்? ஏன்பா, அவர் என் கம்பெனி பார்ட்னர்ப்பா. அவரை பத்தி எல்லாம் தப்பா சொல்லாத சார். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நாங்க ரெண்டு பேரும் வேலையே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். எங்க வீட்டுல திருட வந்தீங்களா? ஸ்ரீதேவிய வச்சு ஜில் ஜில் ஜில்லா உன் கழுத்தை நெரிச்சு உன்னை கில் கில் சார். சார், என்ன நம்புங்க சார். இப்ப இவர் என்ன தெரியாம நடிக்கிறார். இவர் தான் சார் உங்க வீட்டுல இருந்து அந்த குரங்கு பொம்மையை கொண்டு வர சொன்னாரு. ஆமா சார், உங்க அப்பாவோட தங்க தான் என்ன இங்க இருந்து நாகப்பட்டி எடுத்துட்டு வர சொன்னாங்க. விசிம்பின சீ விடுவேன். அது வேற யாரும் இல்ல, ஏ சம்சாரம் தான். நாங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான் பண்ணித்தான் உங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சோம். என்ன சார் உளறீங்க? டேய், உளறலடா. என் பிசினஸ் பார்ட்னர் இதெல்லாம் முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் என்ன இருந்தாலும் சாமர்த்தியசாலிகள். நல்லாவே நடிக்கிறீங்க, அழகாவே திருடுறீங்க. இந்த சிச்சுவேஷனே எனக்கு பிட்டிப்பட்டது. உங்க ரெண்டு பேருக்கு இனிமே தான் வேலையே. காரணம், நாங்க வச்ச பரீட்சையில நீங்க ரெண்டு பேரும் பாஸ் பண்ணிட்டீங்க. என்ன வேலை? திருடுற வேலை. உங்க ரெண்டு பேர் பேரையும் மாத்தி சிங்கப்பூருக்கு அனுப்போ. அங்க இருந்து வர்றப்ப சில சில்லற சாமான்களோட வந்துடுறீங்க, அவ்வளவுதான். என்னங்க என்னங்க, சிங்கப்பூர் போலங்க உண்டோ உண்டோ? சாமான்களை புரிய வச்சுக்கிட்டு உள்ள தள்ளிவிடுவோம் சார். தெரியாதனமா மாட்டிக்கிட்டோம். ஆளை விடுங்க. ஆமா சார், மானத்தோட ஓட்டல மாவாட்டியாவது இவர் என்ன காப்பாத்துவார். இவனா ஆற்ற மாவையே அமைக்கிடுவான் சார். உங்க வேலையும் வேணாம், உங்க சிங்கப்பூரும் வேணாம் சார்.
இது இவங்க செட்டப்னு தெரியாம உங்ககிட்ட கொஞ்சம் எசக்க பச்சக்கா நடந்துகிட்டேன். இப்பவும் சொல்றேன், உங்க வைஃப் இங்கேயே செக்ரட்டரியா கண்டினியூ பண்ணலாம் சார். சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு கேள்விப்பட்டேன். நீங்க எப்படி? அவர் எதிர்காலம் தானே சார் எனக்கு முக்கியம். என்ன ஆச்சரியமா இருக்கா? சோ பிரபு, வைஃப் இஸ் ஆல்வேஸ் எ வைஃப். நாகரிகமா நாலு பேர் எதிரில ஜாலியா சுத்துறதுல வாழ்க்கை இல்லைங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சவுந்தல. என்ன மன்னிச்சிடு, நான் இனிமே தப்பு செய்ய மாட்டேன். மன்னிச்சிடு சபு, சத்தியமா சத்தியம் பண்ணி சொல்றேன், இனிமே இப்படிப்பட்ட தவறு நடக்கவே நடக்காது. மன்னிப்பு மன்னிப்பு எனக்கு கிடைக்கும்ல. இவங்களை கேக்குறவங்களே கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க போல. என்ன துணிச்சல் இருந்தா கோர்ட் வரைக்கும் போயிருப்பான் அந்த பையன். அவனுக்கு தான் மூளை இல்லைன்னா பித்துக்குடி பொண்ணு. நீ யாவது சொல்ல வேண்டாம், இனி தள்ளி காசு கூட அந்த பயலுக்கு காட்ட போறது இல்ல. அவன் வரட்டும் இன்னைக்கு. என்ன நினைச்சுக்கிட்டாம, என்னை பத்தி தெரியாது, என்னால அவனை திருத்த முடியாதா? இன்னைக்கு வரட்டும், ஒரு முடிவு கட்டுறேன். ரொம்ப வருத்தப்பட்டாரு, கால வையாத குறை. பாவம், போனா போதுன்னு நானே ராஜி ஆயிட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு சுபம்மா. ஓகே சார், அவர் வந்திருக்க கண்டிப்பா சொல்றேன். ஓகே இல்லீங்களே, அவரு சில நாள் வராரு, சில நாள் வராரு, போயிடுவாரு. இருக்கலாம், ட்ரை பண்ணி என்ன என்ன என்னாச்சு? அந்த நிமிஷம் ரேகா பத்தி பேசுறான்.
பேங்க்கை உயிரோட பாக்கணும்னா நான் லட்சம் ரூபாயோட வரணுமா? லெட் இஸ் கவுண்டர்
நீங்க ரொம்ப நல்லா இருக்கும்.